வணக்கம் உறவுகளே, எங்களோடு இணைந்தமைக்கு நன்றி. இதுவரை எங்களது சன்னலை பின்தொடராதவர்கள் பின்தொடரும்படி கேட்டுக்கொண்டு வாங்க இந்த காணொலிக்குள் செல்லலாம். இந்த காணொலியில் நீங்கள் மலேசியா செல்பவராக இருந்தால் அங்கு செல்வதற்கு முன்னர் நீங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை இந்த காணொலியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். April 1, 2022 முதல் மலேசியாவுக்குள் நுழையும் அனைத்து பயணிகளும் விமானதளத்தை விட்டு வெளியே வருவதற்கு முன் இணைய வடிவிலான இ பயணிகள் அட்டை, ஆங்கிலத்தில் டிராவலர்ஸ் கார்டை, ஒரு செயலியின் வழியாக பெற வேண்டும். பயணிகள் அட்டை அதாவது டிராவலர்ஸ் கார்டு என்பது ஒரு டிஜிட்டல் அட்டை ஆகும். அதில் பயணிகளின் விவரங்களும் அவர்களின் தடுப்பூசி நிலையும் அவர்கள் மலேசியாவிற்குள் நுழையும் முன்னர் பதிவு செய்ய வேண்டிய படிவம். அதாவது இது ப்ரீ டிபார்ச்சர் ஃபார்ம் ஆகும். இது மட்டுமின்றி அவர்கள் மலேசியாவில் இருக்கும்போது தேவைப்படுகின்ற பயண தகவல்களை கொண்டிருக்கும். இந்த காணொலியில் இந்த இணையதள பயண அட்டையை எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். மலேசியா வருவதற்கு முன்னர் பிளே ஸ்டோரில் உள்ள மைசெஜேத்ரா என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். பதிவிறக்கம் செய்த பின்னர் அந்த செயலியை பயன்பாட்டிற்காக திறக்கவும். திறந்தவுடன் செயலியின் பயன்பாட்டிற்காக ஒரு கணக்கை உருவாக்கம் செய்ய வேண்டும். அதற்கு ரிஜிஸ்டர் இயர் என்பதை தேர்வு செய்யவும். உங்கள் கணக்கை துவங்குவதற்கு நீங்கள் மின்னஞ்சல் முகவரியையோ அல்லது உங்கள் தொலைபேசி எண்ணையோ பயன்படுத்தலாம். உங்கள் மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தினால் எளிதாக உங்கள் கணக்கை துவக்க இயலும் என்பதால் நாங்கள் அந்த முறையை உங்களுக்கு பரிந்துரைக்கிறோம். இந்த செயலியின் கணக்கை நீங்கள் பதிவு செய்து முடியும் வரை உங்கள் தொலைபேசியில் வருகின்ற அடுத்தடுத்த படிநிலைகளை பின்தொடர்ந்து அதை நிறைவு செய்யவும். கணக்கை உருவாக்கியதும் செயலியை துவக்கி மைசெஜேத்ரா என்ற பக்கத்திற்கு செல்லவும். அந்த பக்கத்தில் உள்ள டிராவலர் என்பதை தேர்வு செய்து அடுத்த பக்கத்தில் உள்ள உங்களது பெயரை தேர்வு செய்யவும். தேர்வு செய்தவுடன் நீங்கள் பயணியின் பிரகடன் படிவத்தை நிரப்ப வேண்டும். அதற்கு ஸ்டார்டை தேர்வு செய்து கேட்கப்பட்டுள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கவும். எல்லா விவரங்களையும் கொடுத்துவிட்ட பின்னர் சப்மிட் பட்டனை தேர்வு செய்வதற்கு முன்னர் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை சரிபார்த்துவிட்டு நீங்கள் அளித்துள்ள பதில்கள் அனைத்தும் சரியானவை என்பதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் ஓகே பட்டனை தேர்வு செய்யவும். இப்போது உங்கள் படிவம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. செயலியில் உள்ள உங்களது சுய விவர பக்கத்தில் நீங்கள் முழு தடுப்பூசி அதாவது இருமுறை தடுப்பூசி பெற்றவராக இருப்பின் நீல நிறத்திலான உங்களது பயண அட்டையை உங்களால் இப்போது பார்க்க முடியும். முழு தடுப்பூசி பெறாதவர்கள் சிகப்பு நிறத்திலான பயண அட்டையை பார்க்க முடியும். நீங்கள் மலேசியாவிற்கு புறப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் COVID-19 பரிசோதனையை மேற்கொண்டுவிட்டு அதன் முடிவை செயலியில் பதிவேற்றம் செய்திடுங்கள். உங்கள் பயண அட்டை சிவப்பு அல்லது நீல நிறத்தில் எப்படி இருந்தாலும் அனைத்து நபர்களும் பயணம் செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் PCR சோதனையை கண்டிப்பாக செய்திட வேண்டும். நீங்கள் கடந்த 60 நாட்களுக்குள் COVID-19 பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்தால் RTK முறையிலான சோதனையை மட்டும் செய்தால் போதுமானது. சிங்கப்பூரில் இருந்து வரும் பயணிகள் நீங்கள் உங்கள் PCR சோதனை முடிவுகளையோ அல்லது RTK சோதனை முடிவுகளையோ நீங்கள் புறப்படுவதற்கு 2 நாட்கள் முன்னர் சமர்ப்பிக்கலாம். சிங்கப்பூரில் இருந்து தரைவழியாக வரும் பயணிகள் COVID-19 சோதனையை செய்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் நாட்டை விட்டு புறப்படுவதற்கு முன் COVID-19 பரிசோதனை சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கு உங்கள் பயண அட்டை பக்கத்தில் ஆங்கிலத்தில் டிராவலர்ஸ் கார் பக்கத்தில் உள்ள இணைப்பை தேர்வு செய்து கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும். கேள்வி எண் 3 உங்கள் பரிசோதனையின் முடிவை பதிவேற்றம் செய்யுங்கள். எல்லா கேள்விகளுக்கும் விடை அளித்த பின்னர் சப்மிட் பட்டனை தேர்வு செய்யுங்கள். இப்போது உங்கள் விவரங்கள் வெற்றிகரமாக சமர்ப்பித்தாகிவிட்டது. நீங்கள் சமர்ப்பித்த விவரங்கள் உங்கள் பயண அட்டை அதாவது டிராவலர்ஸ் பக்கத்திலும் அப்டேட் செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் பயணப்படும்போது கவனமாக பதிவேற்றம் செய்த பரிசோதனையின் முடிவு மற்றும் தடுப்பூசி சான்றிதழையும் தவறாமல் எடுத்து வரவும். இவை நீங்கள் மலேசியாவில் இறங்கியவுடன் சரிபார்க்கப்படும் என்பதை நினைவூட்டுகிறோம். அடுத்ததாக உங்கள் தடுப்பூசி சான்றிதழை மைசெஜேத்ரா செயலியின் பயண அட்டை அதாவது டிராவலர் பக்கத்தில் பதிவேற்றம் செய்திட வேண்டும். செயலியில் உள்ள வெளிநாட்டு தடுப்பூசி விவரங்கள் என்ற இணைப்பை தேர்வு செய்யவும். உங்களைப் பற்றி தெரிவிப்பதற்கு இ என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். அதன் பின்னர் வரும் படிவத்தை மிகவும் சரியான தகவல்களுடன் பதில் அளிக்கவும். தகவல்களை நிரப்பியவுடன் நெக்ஸ்ட் என்பதை தேர்வு செய்யுங்கள். அடுத்து உள்ள பக்கத்தில் 1வது மற்றும் 2வது தடுப்பூசி விவர பக்கத்தை தேர்வு செய்து அந்த படிவத்தில் வரும் தடுப்பூசி சம்பந்தமான விடயங்களை நிரப்பியவுடன் நெக்ஸ்ட் பட்டனை தேர்வு செய்யுங்கள்.
அடுத்துள்ள படிவத்தில் உங்களது தடுப்பூசி சான்றிதழை பதிவேற்றம் செய்யுங்கள். உங்கள் தடுப்பூசி சான்றிதழில் உங்களது பெயர் மற்றும் பயண அடையாள அட்டை எண்கள், அதாவது பாஸ்போர்ட் நம்பர் உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியராக இருந்தால் உங்கள் ஆதார் அட்டையின் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். பதிவேற்றம் செய்த பின்னர் சப்மிட் பட்டனை தேர்வு செய்யவும். உங்களது தடுப்பூசி சான்றிதழில் உள்ள விவரங்கள் பரிசோதனை செய்துவிட்டு பின்னர் உங்கள் செயலியில் அப்டேட் செய்யப்படும். இவைகள்தான் நீங்கள் பயணம் செய்வதற்கு முன்னர் செய்ய வேண்டிய விடயங்கள். பயணம் செய்வதற்கு முன்னரே நீங்கள் இதையெல்லாம் தயார்படுத்தி வைத்துவிட்டால் மலேசியா விமான நிலையத்திற்கு தரை இறங்கியவுடன் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் தரை இறங்கிவிட்ட பின்னர் செய்ய வேண்டியவற்றை செய்துவிட்டு வெளியேறுவதற்கு ஏதுவாக இருக்கும். இதே சன்னலில் நீங்கள் மலேசியா வந்து இறங்கியவுடன் செய்ய வேண்டிய விடயங்களை பற்றி இன்னொரு காணொளி பதிவிட்டிருக்கிறோம். அதையும் காண தவறாதீர்கள். இதுவரையில் எங்கள் சன்னலை பின்தொடராதவர்கள் பின்தொடரும்படி கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.